உலகத்தின் முதலிடம் யார் அமெரிக்காவா சீனாவா உலகத்தின் முதலாவது பெரிய சூப்பர் விமான நிலையத்தை அமைப்பதற்கு சீனா முடிவு செய்துவிட்டது வருகின்ற செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி உலகத்தின் மிகப்பெரிய விமான நிலையத்தை சீனா திறந்து வைக்க இருக்கின்றது அத்தோடு அமெரிக்காவை விமான நிலைய போட்டா போட்டியிலும் தோல்வியடைய செய்கின்றது பெய்ஜிங் டாக்ஸிங் என்கின்ற இந்த விமான நிலையம் இப்பொழுது திறக்கின்ற பொழுது நூறு மில்லியன் மக்கள் வந்து கால் பதிக்கின்ற இடமாக இருக்க போகின்றது இந்த விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்க விமான நிலையங்களை எல்லாம் முந்திவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நூற்றி எழுபது மில்லியன் பயணிகள் வந்து இறங்குகின்ற விமான நிலையமாக இந்த பெய்ஜிங் டாக்சிங் என்கின்ற விமான நிலையம் மாறிவிடும் மிக பிரமாண்டமான கட்டிடத்தை அமைத்து சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்குக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்த இந்த பணி இப்பொழுது நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றது சீனாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி பாதைக்கு சென்றாலும் கூட சீனர்கள் கலங்கவில்லை எல்லா விடயங்களிலேயும் முதலாவதாக வர வேண்டும் அமெரிக்காவை முந்திக்கொண்டு என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவை முந்துகிறது என்கின்ற பொழுது சீனர்கள் வகுத்திருக்கின்ற வியூகம் மிகவும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொன்றாக முந்தி செல்லுகின்றார்கள் முதலாவது சென்ற ஆண்டு பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை விட அதிக வருமானத்தை உழைத்து முதலாவது இடத்தை பிடித்து உலகின் முதல் நாடாக மாறிவிட்டார்கள் போர்க்கப்பலை உருவாக்கி தென்சீன கடலிலே போர் ஒன்றை புரிவதற்கு தயாராக அந்த பிராந்தியத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சந்திர மண்டலத்துக்கு தங்களுடைய விண்கலத்தை அனுப்பி மேலே தயத்தவர்கள் போகாத சந்திரனுடைய இருள் பக்கத்திலே இறக்கி சாதனை படைத்து அதிலும் முதலிடத்தை பிடித்து விட்டார்கள் அதை தவிர இப்பொழுது பெய்ஜிங் ஜாக்சிங் என்கின்ற சூப்பர் விமான நிலையத்தை அமைப்பதன் மூலமாக ஒரு சரித்திரத்தை அவர்கள் படைக்க இருக்கின்றார்கள் என்பது இன்றைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவில் காட்வேல் ஜாக்சன் என்கின்ற விமான நிலையம் அட்லாண்டாவில் அமைந்திருக்கின்றது இதில் சென்ற ஆண்டு வந்து இறங்கிய பயணிகளினுடைய எண்ணிக்கை நூற்றி ஏழு மில்லியன்கள் ஆகும் ஆனால் சீனா இதையும் முந்தி செல்லப்பட செல்ல இருக்கின்றது இப்பொழுது சீனாவில் இருக்கும் பெரிய விமான நிலையம் ஆகிய பெய்ஜிங் கேபிட்டல் ஏர்போர்ட்டில் சென்ற ஆண்டு வந்து இறங்கிய பயணிகளினுடைய எண்ணிக்கை நூற்றி ஒரு மில்லியன்களாகும் ஆனால் பெய்ஜிங் ஏர்போர்ட்டிலே வந்து இறங்குகின்ற விமானங்கள் அங்கிருக்கும் ஜன நெருக்கடி காரணமாக ஒவ்வொரு நாளும் நானூறு விமானங்கள் காலதாமதமாகவே அங்கு தரையிறங்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு காரணம் சீனா என்ற கம்யூனிச நாடு இப்பொழுது வளர்ச்சி அடைந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய வெடிப்பு பிரவாகம் ஏற்பட்டது போல இலவம் பஞ்சு வெடித்து பஞ்சு பறப்பதை போல அங்கிருக்கு இந்த உல்லாச பயணிகள் உலகத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டார்கள் சென்ற ஆண்டு மட்டும் சீன உல்லாச பயணிகளினுடைய தொகை பத்து தசம் ஏழு வீதத்தால் உயர்வு கண்டுவிட்டது ஒன்று தசம் இரண்டு ஆறு பில்லியன் சீனர்கள் உலகத்தை நோக்கி பயணிக்கின்ற விமான நிலையங்களை உருவாக்க வேண்டிய சூழலில் அவர்கள் இருப்பதனால் இந்த விமான நிலையத்தை உருவாக்குவதாக சீனர்கள் கூறுகின்றார்கள் இருந்த பொழுதிலும் கூட சீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த விமான நிலையமானது முன்னூற்றி பதிமூவாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய வருகை தளங்கள் கட்டிட அமைப்புகள் அதனுடைய வர்ண வேலைப்பாடுகள் நவீன முறைமைகள் ரயில் வண்டிகள் நகரத்தை இணைக்கும் முறைமைகள் என்று கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை சிருஷ்டித்திருக்கின்றார்கள் சீனர்கள் முப்பதாம் திகதி செப்டம்பர் மாதம் உலகில் விமான நிலையங்களிலும் சீனா அமெரிக்கர்களை முந்தி முதலிடம் பிடிக்கப் போகின்றது இது இன்றைய முக்கிய செய்தி மறுபடியும் அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை